ஹலோ ஹாய் ஆல், வெல்கம் டு வி ஃபோர் டாக்ஸ். நான் உங்கள் நரேன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பருவதமலையில் இருக்கோம். நம்ம வந்து பைக்கில் கிளம்பணும். சென்னையிலேருந்து ஒரு 4:00 கிளம்பணும். இப்போ வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கே வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போது மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அண்ட் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட அந்த ஹாஃப் பாயில் வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நேர்லி. எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீடியோலேயே கொஞ்சம் அதிக வியூஸ் போனது அந்த வீடியோ தான். அவர் 3K வியூஸ் மேலே போச்சு. சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம நைட்டில் வந்து இந்த மலை ஏற போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, போலூர் பக்கத்தில் வந்து அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அங்கே வந்து இந்த மலை இருக்குது. ரொம்ப ஃபேமஸான மலை தான். மோஸ்ட்டாக வந்து மேலே சிவன் கோயில், அதனால் வந்து நம்மளே போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டோம். இப்போ மேலே ஏறும்போது உங்களுக்கு எப்படி என்ன இருக்குது, நைட் ட்ரெக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இது பாத்துரா குத்தி குத்தி அவனை காப்பாத்து. நீ பாட்டு இறங்கிட்டு போயிட்டு இருக்க, தோற்கடா வலி. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு, இங்கே ஆரம்பிச்சுட்டு தான் கிளம்புவாங்க போல. அந்த கோயில் தெரிஞ்சு ஒருத்தன்டா டீமோட்டிவேஷன். வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைடா, அதுக்கு சொல்றேன்டா உனக்கு. அதுக்குதான் பழம் பண்ணிருக்கேன். இங்கே லைட் இல்லைங்க, அதனால்தான் இப்படி பேசுகிறேன். பேய் மாதிரி இருக்கா? இல்லை, நாங்கள் இப்போ படிக்கேட் ஏற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து படிக்கேட் ஸ்டார்ட் ஆகுது 1000 படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் வாங்க. இங்கே இருந்தாலும் படிக்கேட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாமி ஒருத்தர் விபூதி வச்சு வரேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. அப்புறம் என்ன சிக்கன் ரைஸ் போட்டாங்க. நீ கேரளாவில் மலைக்கு போறிய சீசன்னு, அப்போ சீசன் அப்போ எல்லாம் நான்வெஜ் ஹோட்டலும் வெஜ் ஆகிடும். அப்புறம் எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஏய் நிஜமாடா, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏ, 100க்கு மேலே தாண்டியாச்சு படி. இங்கே ஏதோ ஒன்று போட்டிருக்கு பாரு, 200ன்னு நினைக்கிறேன் இந்த படி. இங்கே பாரு, லெஃப்டில் போட்டிருக்கடா. நமச்சி வாய ஏமாத்திட்டாங்க. எல்லா படிக்கும் பொட்டு வச்சுருக்காங்களே. திருத்தணியில் பார்த்துருக்கேன், ஒரு ஒரு படிக்கு பொட்டு வச்சுக்கிட்டே ஏறுவாங்க. ஆனால் நைட்டில் ஏறது நல்லா தான் இருக்குது. அல்லா, நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டு கம்மியாகவும் போடலாம். அக்கா சொன்ன மாதிரி பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு வந்துக்கலாம். அப்போ தண்ணியில் எதில் எடுத்துகிட்டு போவ? சாப்பாடு தண்ணிலாம் மேலே போய் கேப்பி, அப்படி எப்படிடா வரும்?
ஃபுல்லாக செங்குத்தாக இருக்குது. 1700 படியா? அங்கே அது என்ன எழுதிப்பாங்க, இவன் லவ் சிவன் எழுதிப்பாங்க. ஏ எதுவும் நீடாக எங்க, ஆனால் இங்கே நிறைய பேர் பிளாஸ்டிக் குப்பை. இல்லை இல்லை, நடுவில் பகலில் இருக்கும்போது இங்கே கடை நிறைய இருக்குங்களா, சோடா கடை. அப்போ வந்து ஆ முடியலையா சொல்லு. ஏய் மொத்தம் 1600 படி. இப்போதான் அந்த படிக்கட்டு முடியுது. மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி தெரியாதா? 1200 படி இப்போ தான் ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் படிக்கட் கிடையாது, வெறும் கல் ஸ்லோப் மட்டும்தான். இதுக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஆனால் நைட்டு கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ரொம்ப டயர்டாகவும் போயிட்டுருக்கு. பைக்கில் வந்தது கொஞ்சம் டயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. மோஸ்ட்டாக காரில் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஏற அடுத்து ஒன்றும் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஸ்லோப்டா. மேலே வாண்டாம், நம்ம ஏறிடுவோம், ஆஃப் பண்ணுவோம். இப்போ வந்து மேலே ஏறிட்டோம், இந்த கடப்பாறை ஸ்டேஜ் கிட்டே வந்தாச்சு. ஆரம்பித்து ஒரு 3 hours ஆச்சு இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபோனில் தான் எடுக்கிறோம், நைட் டைம்ன்றதுனால எப்படி அதை உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக காட்ட முடியும்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை காட்டுறேன், எப்படி அந்த கடப்பாறை மேலே ஏறோன்னு சொல்லிட்டு. அங்கே வந்தப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா ட்ரிசிலிங்காக இருக்குது, அதனால் டயர்டில் ஒன்றும் தெரியல. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் நைட்டில் ஏறதும் பெட்டர் தான். நிறைய பேர் ஏறுறாங்க நைட்டில், வீக்கெண்டை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ மேலே ஏறத்தை காட்டுவோம். அஸ்லாம் கடப்பாற கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் குட்டியான மாதிரி இருக்கு. வரைக்கும்
சம வியூ. ரைட்டில் பார்த்தியா சேகர்? அருமையாக இருக்கு. ஆனால் ஒன்றும் தெரியாது கேமராவில். கடப்பாறை பழங்கணும் ரியல் டஃப் சீன்ஸுங்கப்பா. நைட்டில் ஆனால் ஃபுல்லாக காட்ட முடியல உங்களுக்கு. அதனால் சம வியூ. ஏண்டா சேகர் இவ்வளோ போய் வீட்டில் லைட் இருக்குது, நைட் தூங்காமல் என்ன பண்ணுறாங்க லா? ஒரு வழியாக இறங்கியாச்சு. அப்பா காலில் முடிய சத்தமாக கேட்குது. ஆச்சு பரவாயில்ல, ஃபேமிலிலாம் வந்து அப்படியே செட்டில் ஆகி படுத்துட்டாங்க. எப்போ ஏறி மேலே போய் பார்த்துட்டு வந்து நான் கவர் பண்ணலாம் நினச்சேன். பட் ஆனால் இறங்கும்போது நாங்கள் நைட்டே இறங்கிட்டோம். அன் டைம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. மழை பெய்யறது இறங்கும்போது அந்த ஸ்லோப்புக்கும் கல்லுக்கும் சேஃப்டி தான் முக்கியம். அதனால ஃபோனை தூக்கி உள்ளே வச்சிட்டேன். முடியல. ஹலோ. ஒரு வழியாக மலை ஏறி முடித்து இறங்கியாச்சு. நேற்று நைட்டு 9:30 மலை ஏற ஆரம்பித்தோம். போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல இறங்குறப்ப, நிறைய மலை. அதனால் ரொம்ப சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி நானும் இல்லை, உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இல்லை நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கலாம் இறங்குறப்பவும். மலை ஏறத்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு நைட்டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி. நான் மேலே வந்து சன்னதி எதுவும் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அது எதுவும் காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. அப்புறம் இப்போது நான் இந்த வீடியோ வந்து எப்படியும் எடுத்து நான் ஒரு 1 வீக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா கிளைமேட் ஆனால் இப்போதைக்கு வந்து மழை பெய்யுது. அதனால் கிளைமேட்டை செக் பண்ணிட்டு வாங்க. ஏறத்தையும் வந்து சும் வெயில் ஏறாமல் இந்த மாதிரி நைட் டைமில் ஏறத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட்டாக. நைட் ட்ரெக் நாங்கள் பண்ணதில்லை, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஆனால் கும்பலாக வாங்க, தனியாக வராதிங்க. தனியாக வந்தால் செம கட்டு போயிடுவீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.